மேல்மருவத்தூரில் எழுந்தருளியிருக்கும் அன்னை ஆதிபராசக்தியின் அருட்பாதங்களிலும் ஆதிபராசக்தி சித்தர் ஞானபீட நாயகர் தவத்திரு பங்காறு அடிகளார் திருப்பாதங்களிலும் எங்களது இரண்டாவது பக்தி படைப்பினை பணிவன்போடு சமர்ப்பிக்கின்றோம். அதிசயம் ஒன்று நடந்தது. சுவாமி, சுவாமி, என்ன என்னாச்சு? வைஷ்ணவி கொடி கொண்டிருக்கிற கருப்ப கிரகத்துல ஒரே தீப்பாம்பா இருக்குதுங்க சுவாமி. அந்த தீச்சன்யம் தாங்கிக்க கூடியதா இல்லைங்க. தலை தூக்கும் போது அம்மன் உக்ரமாவாள் என்பது ஐதீகம். ஆனால் இப்போது ஒரு தர்மத்தை நிலைநிறுத்த தன் தீட்சண்யத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாள். தாய்க்கு ஒரு தனி கோயிலை உருவாக்கி
அங்கே அன்னையை பிரதிஷ்டை செய்ய வேண்டும், அவள் ஆயிரம் ஆயிரம் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்பதே இந்த உக்ரத்தின் உள்நோக்கம். முதலில் அன்னையின் உக்ரம் தணிக்கப்பட வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய். அவளிடமிருந்துதான் உத்தரவு பெற வேண்டும். ஒளி ரூபத்தில் இருந்து வழிகாட்டின அண்ணன் மறைஞ்சிட்டான். இனி நாம எந்த திசையில எவ்வளவு தூரம் போறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அன்னையின் உத்தரவுப்படி கீழ்த்திசையை நோக்கி போய்கிட்டே இருப்போம், மத்தத அவ பாத்துக்குவா. புறப்படுங்க. என்ன என்னாச்சு? பல்லாக்கு தூக்க முடியல, ஆள வரும் போல அசைய மாட்டாங்க. அம்மா, இது என்ன சோதனை? உன் உத்தரவுப்படி தானே நாங்க நடக்கிறோம், வேற எந்த தப்பும் பண்ணலையே தாயே. பக்தர்களே, பதற வேண்டாம். நான் கோயில் கொள்ள எண்ணியுள்ள புண்ணிய பூமி இதுவே. இந்த அன்னைக்கு ஆலயம் எழுப்பும் பணியை இன்றே துவங்குங்கள். மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூன்றும் சிறந்தோங்கி விளங்கி இருக்கும் இந்த சத்திய பூமியை சமயபுரம் என விளங்கட்டும். அப்படியே செய்யறோம் தாயே, அப்படியே செய்யறோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஒன்றே பரம்பொருளாய் விளங்குகின்ற தாய் போற்றி, இரு சுடரும் விழிமலராய் ஏற்றவளின் தாழ் போற்றி, தாழ் போற்றி. உலகும் நான் மறையும் மேவுகின்ற எழில் போற்றி, எழில் போற்றி. ஐந்து வகை பூதங்களும் கைவணங்கும் கழல் போற்றி, கழல் போற்றி. ஆறு
வகை சமயங்களும் கூறுகின்ற அருள் போற்றி. அருள் போற்றி எழுகடலும் எண் திசையும் ஏத்துகின்ற அடி போற்றி. அடி போற்றி ஒன்பதெனும் கோள்கள் தினம் உச்சரிக்கும் பெயர் போற்றி. பெயர் போற்றி பதம் போற்றி. அற்புத ஆலயம் எழுந்தது, அன்னையின் அருளாட்சி பூத்தது. நம்பிக்கை வைத்து நாயகியை வணங்குவோர் பலர், ஆனால் நம்பாதவரும் உண்டல்லவா? ஆம், ஒருவன் இருமாந்திருந்தான். இதனால் சகலமான பேர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், நாட்டிலே ஒற்றர்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாலும் போர் அபாயம் நிலவுவதாலும் இரவிலே பொதுமக்கள் யாரும் தனியாகவோ கூட்டமாகவோ வீதியிலே நடமாடக்கூடாது. அப்படி மீறி நடமாடினால் விசாரணையின்றி கண்ட இடத்திலே சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என்றும் கும்பிடி துறைமகனார் கேப்டன் வில்லியம்ஸ் அவர்களின் அவசர உத்தரவு. சகல ஜீவராசிகளுக்கும் தாயான சாட்சாத் சமயபுரத்து மாரியம்மா நகர்வலம் போற ஐயா. என்ன மேன் வளர்ற? இப்ப போன அந்த பொண்ணு மாரியம்மா சொல்ற? ஆமாம் துறையவர்களே. Fantastic joke, fantastic. தெய்வமாவது ரோட்ல போறதாவது. நேவா, அது வெறும் ஸ்டோன். கல்லு கல்லு எப்படி மேன் நடக்கும்? ஐயா, தாயையும் தண்ணியையும் பழிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க தாய்க்கு தாயான அந்த தயாபரியவே பழிக்க நினைக்கிறீங்களே, இது தகுமா? அந்த தாயின் திருப்பாதங்கள் இந்த மண்ணுல பட்டாதான் இந்த நாடு செழிப்படையும் வீடு நலம் பெறும். டோன்ட் டாக். இப்ப நீ என் கூட கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கா? ஏன்? சர்ச் பண்ணணும். நீ சொன்ன மாதிரி தெய்வம் தான் ரோட்ல போச்சுன்னா அந்த டெம்பிள்ல தெய்வம் இருக்காது. அந்த டெம்பிள்ல தெய்வம் இருந்துச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஷூட் பண்ணுவேன். ஐயா, நீங்க என்ன சோதிக்கிறதா நினைச்சுக்கிட்டு சோதனைக்கு அப்பாற்பட்ட அந்த ஜோதியின் வடிவான தாய சோதிக்காதீங்க ஐயா. வேண்டாம் ஐயா, வேண்டாம். நான் தெய்வத்தை விட என் ரெண்டு கண்ணத்தான் நம்புறேன். என் கண்ணால பாக்கணும், அப்பத்தான் நான் உன்னை விடுவேன். காமான். என்ன ஆச்சு? கண் தெரியல. அப்பவே சொன்னேன்,
தாயை சோதிக்காதீங்க, அது ஆபத்துலதான் முடியும்னு நீங்க கேட்கல. கண்ணபுரத்தாரோட கோபம் உங்க கண்ணையே பறிச்சிருச்சு ஐயா. தப்புதான், நான் செஞ்சது தப்புதான் மேம். அதுக்கு மாரியம்மா இப்படி தண்டிச்சுட்டாளே, நான் என்ன செய்வேன்? காண்டலாம் இந்த உலகத்துல நான் எப்படி மேல இருக்க முடியும்? ஐயா கவலைப்படாதீங்க, ஆயிரம்தான் இருந்தாலும் அவ தாய், தவறு செய்யும் போது தண்டிக்கிற அவ, அதுக்காக வருந்தும் போது நிச்சயமா மன்னிப்பா ஐயா. வெள்ளியில கண்மலர் செஞ்சு உண்டியல்ல காணிக்க போடுறதா வேண்டிக்கிட்டா, இந்த தாயின் கருணையினால பிறவி குருடர்களுக்கும் பார்வை வருங்கிறது ஐதீகம். தாங்களும் அப்படியே வேண்டிக்கிட்டா அவ நிச்சயம் மன்னிச்சிருவா, மீண்டும் கண் பார்வை வருந்தோற. மாரியம்மா, நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிரு. நான் உனக்கு வெள்ளியில கண்ணு செஞ்சு போடுறேன், எனக்கு மறுபடியும் பார்வையை கொடு பிளீஸ், பிளீஸ். மாரியம்மா எங்க இருக்கிற, நீ எங்க இருக்கிற? உன்னை ஒரே ஒரு முறை பார்க்க எனக்கு கண்ணை கொடு, உன் பாதங்களை தொட்டு கும்பிட எனக்கு பார்வைய கொடு பிளீஸ் மதர், பிளீஸ். மகனே, நீ என்னை நம்பாமல் உன் கண்ணை நம்பினாய். அழியக்கூடிய அவயங்களை விட ஆத்மாவே என்னை அடையக்கூடியது. முக்காலமும் நிலைத்திருக்கும் என்னை முகக்கண்ணால் காண்பதை விட உன் அகக்கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். உன் ஞானக்கண்ணை திறந்து வைக்கிறேன், இந்த ஞானமெல்லாம் நிறைந்திருக்கும். என்னை பார், பார் மகனே, பார். ஞானக்கண்ணை திறந்து விட்டேன், பார் மகனே.
கண்ணு தெரியுது. மரியம்மா எனக்கு கண்ணு கொடுத்துட்ட, எனக்கு பார்வை தெரியுது. மரியம்மா வராஜ் எனக்கு கண்ணு தெரியுது. அப்படிங்க மரியம்மா எனக்கு கண்ணு கொடுத்துட்டா. மரியம்மா அந்த வெள்ளைக்கார அதிகாரி தன்னுடைய அனுபவத்தில் எல்லாம் வல்ல அன்னையினுடைய பெரும் கருணையை தெரிந்து கொண்டதன் விளைவாக தனக்கு கண்ணொளி வழங்க வேண்டும் என்று அம்பாள் இடத்தில் பிரார்த்தித்து அப்படியே கண்ணொளி பெற்று தன்னுடைய பிரார்த்தனையாக அம்பாளுக்கு கண் மலர் சாத்தினார். அந்த திருநாள் இப்பொழுதும் ஆண்டுதோறும் அங்கே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. எல்லாம் வல்ல அன்னை தன்னை அண்டி வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவளுக்கு அருள் புரியக்கூடியவள். சாதி மதம் இனம் மொழி என்ற எல்லா எல்லைகளையும் கடந்திருக்கிறவள். எல்லா சமயத்துக்குள்ளும் மையப்பொருளாக விளங்கக்கூடிய சக்தியே அந்த அன்னைதான். அதனாலே அவள் இருக்கிற இருப்பிடத்திற்கு சமயபுரம் என்று பெயர். புறம்புறம் என்கிறோமே, புறம் என்றால் என்ன? மதம் இனம் மொழி என்ற எல்லா எல்லைகளையும் கடந்திருக்கிறவள். எல்லா சமயத்துக்குள்ளும் மையப்பொருளாக விளங்கக்கூடிய சக்தியே அந்த அன்னைதான். அதனாலே அவள் இருக்கிற இருப்பிடத்திற்கு சமயபுரம் என்று பெயர். புறம்புறம் என்கிறோமே, புறம் என்றால் என்ன? தங்குகிற இடம். தங்குகிற இடத்திலேயும் முக்கியமான இடத்திற்குத்தான் புறம் என்று பெயர். அந்த புறம்ங்கிறான், ராமபுரம் கிருஷ்ணபுரம் என்றெல்லாம் சொல்லுவது போலே புறம் என்றால் முக்கியமான இடம். எல்லா சமயத்துக்குள்ளும் அவள் தங்கியிருக்கின்றவள் என்பதாலே தான் அவள் இருக்கிற இடத்திற்கு சமயபுரம் என்று பெயர். அவளுடைய திருவழியை நோக்கி சரணடையக்கூடியவர்கள் எல்லோருக்கும் அவள் தனத்தை தருவாள், கல்வியை தருவாள், ஒரு நாளும் தளர்வறியா மனத்தை தருவாள், தெய்வ வடிவத்தை தருவாள், நாம் வேண்டுகின்றவை எல்லாவற்றையும் வாரி வாரி கொடுப்பாள். அப்படி வாரி வாரி கொடுக்கின்ற அந்த அம்பாளுக்கு தேவைப்படுகின்ற கைகள் 18. அவற்றை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய கை ஒரே கை, அது நம்பிக்கை. நினைக்கிறாரு தொழிலை ஆத்மார்த்த நண்பனா நினைக்கிறேன். அந்த நண்பனோட இந்த சூழலில் தான் நெருக்கமா பழக முடியும். சரி சரி, எனக்கு பசி வயித்து கிள்ளுது, வாங்க சாப்பிடலாம். ஐயா வணக்கம். வாங்க உட்காருங்க. என்ன விஷயம் ஐயா? நாங்க தெய்வ படங்களை அச்சிட்டு விற்பனை செய்யற கம்பெனிய பார்ட்னர்ஷிப்ல புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியா, வெரி குட். நீங்க வரையற படத்துக்கு மார்க்கெட்ல நல்ல கிராக்கி இருக்கு. அதனால முதலா உங்க கையால சமயபுரத்து மாரியம்மன் படத்தை வரைஞ்சு வெளியிடலாம்னு ஆசைப்படுறோம். அதனால என்ன, தாராளமா வரைஞ்சு தரேன். அதானே என் தொழில். ஐயா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இன்னைக்கே நீங்க படத்தை எழுத ஆரம்பிச்சிருங்க. இந்தாங்க அட்வான்ஸ் அப்படிங்க. வர்ற வெள்ளிக்கிழமை வாங்க, படத்தை கொடுக்குறேன். சரிங்க ஐயா. அப்ப நாங்க வரோம். அப்ப நாங்க வரோம். அப்பா படம் வரைஞ்சிட்டீங்களா? காயத்ரி எனக்கு ஒரு உதவி செய்யலாமா? சொல்லுங்கப்பா, என்ன செய்யணும்? வாங்க. வேலையோட வந்து சாப்பிடாம அப்படி அப்பா மகளும் என்னதான் பேசிட்டு இருப்பாங்களோ? விஸ்வநாதே வசந்தம் குடிகாத்யக்னிஹி
துர்காம் சரணமஹம் பிரபத்யே சுதரசி ஜலசே நமஹ அக்ரே தும்பாதஜானவ்யோ அஸ்மான் ஸ்வஸ்தி பிததி துர்காணி விஸ்வா பூஷ்ட ப்ரச்சே பஹுலான உர்வீ பவா தோகா ஜதனஜாய சய்யோ. நிறுத்துங்க. என்னங்க என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? புனிதமான தெய்வ திருக்கோலத்துல நம்ம பொண்ணையும் உட்கார வச்சிட்டீங்களே, இந்த அநியாயம் வேற எங்கேயாவது நடக்குமா? பொதுவா ஓவியர்கள்லாம் எதையாவது மாடலா வச்சுட்டு தான் வரைவாங்க. நான் என் மகளை மாடலா வச்சு வரைறேன், இதுல என்ன தப்பு? ஆச்சாரம் அனுஷ்டானம் இல்லாம இப்படி தெய்வ வடிவத்துல உட்கார வைக்கிறது அபச்சாரங்க. விரதம் இல்லாம இத வெறும் தொழிலாத்தான் நீங்க செய்றீங்கன்னா இது விபரீதத்துல தாங்க போய் முடியும். அம்மா, காரணம் இல்லாம காரியம் இல்ல. அப்பா இந்த சமயபுரத்தால ஆக்கி பாக்கணும்னு ஆசைப்படுறாரு, அவர் ஆசை நிறைவேறட்டும். இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு புரியாது, இவ ஒரு பத்தாம் பசி. விடு. நாகஸ்தோ வைஷ்ணவீம் லோக இகமாதயந்த காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாதி ஹிரண்யவர்ணாம். வணக்கம் ஐயா. ஓ நீங்களா, வாங்க வாங்க. நீங்க வரைஞ்சு கொடுத்த சமயபுரத்தம்மன் படத்துக்கு மார்க்கெட்ல ஏகப்பட்ட வரவேற்பு. ஆமாங்க ஐயா, அந்த படத்தை வாங்காதவங்க இல்ல வணங்காதவங்க இல்ல. அந்த படத்தினால எங்களுக்கு பல லட்சங்கள் லாபம் கிடைச்சிருக்கு ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நாங்க முத முதல்ல தொழில் ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு லாபம் அடைஞ்சதுக்கு மூல காரணமே நீங்க தான் ஐயா. இதை எங்க அன்பு காணிக்கா வாங்கிக்கோங்க. பரவாயில்லைங்க, வேணாம். தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க ஐயா, வாங்கிக்கோங்க. அப்போ நாங்க வர்றோம் ஐயா. வாங்க. Yes, proceed. Yes, Your Honor. குற்றவாளி குண்டில் இருக்கிற செங்கோடன் ரொம்ப பயங்கரமானவன். தன்னுடைய முதலாளி வீட்டில் ரூபாய் 10,000 திருடியிருக்கிறான். இல்லைங்க இல்லைங்க, சத்தியமா இல்லைங்க. பொய் சொல்லாத. பொய் சொன்னா நரகத்துல என்ன தண்டனை தெரியுமா? கொதிக்கிற கொப்பரையில குப்புனு தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்துல வருத்த கருவானா வழக்கி போய் பறப்பேன். பை தி பை, மிஸ்டர் செங்கோடன், உன் மாத சம்பளம் எவ்வளவு? 250. இந்த கடகண்ணிக்கு போகும்போது ரூபாய்க்கு எவ்வளவு கமிஷன் எடுப்பேன்? அந்த புத்தி எனக்கு கிடையாதுங்க. அப்ப எனக்கு இருக்கிறதுலையா? சம்பளமும் கட்ட சம்திங்கே இல்ல. அப்புறம் எப்படி ஓலை குடிசையில ஓட்ட பெட்டியில ரூபா 10,000 நடந்து வந்ததா? பை வாக்கா. அந்த பணம் எப்படி வந்தது எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியாம உன் வீட்டுல எப்படியா பணம் வர முடியும்? யோ, இது என்ன மந்திரத்துல மாங்கா வரைக்கும் சமாச்சாரமா? நான் சொல்றேன், உன் தங்கச்சி கல்யாணத்துக்காக நீ உன் முதலாளி வீட்டுல திருடுற பணைய. நான் திருடல, சத்தியமா நான் நிரபராதி. ஏ மகேஸ்வரி, இன்னும் ஏன் தூங்கல? நாளைக்கு ஒரு தீர்ப்பு இருக்கு, எப்படி தூங்க முடியும்? அதான பார்த்தேன், நீதியே தூங்கினாலும் நீ தூங்க மாட்ட. ஆமா, ஒரு நாளை போல
இப்படி அர்த்தராத்திரிக்கு வந்தா உங்க உடம்பு என்னத்துக்காகும்? டாக்டருக்கு நேரம் எது காலை எது? இந்த வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ஒரு உடம்பு இருக்கு, ஒரு பொண்டாட்டி இருக்கா, ஒரு குடும்பம் இருக்கு ஞாபகத்துக்கு வருது. நல்லா ஜோடி சேர்ந்து போங்க. புருஷ மனைவியா லட்சணமா உட்கார்ந்து பேசி எவ்வளவு நாளாச்சு? அவ்வளவுதானே. வர ஞாயிற்றுக்கிழமை நான் நர்சிங் ஹோம் பக்கமே போக மாட்டேன். உனக்கும் கோர்ட் லீவு, ரெண்டு பேரும் ஹனிமூன் கப்பல் மாதிரி ஜாலியா அங்க போயிட்டு வரலாம். வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஹனிமூன் கப்பல்? இப்படி சொல்ல ஆரம்பிச்சு இதோட 100வது ஞாயிற்றுக்கிழமை ஆகுது. அது சரி சரி, பசிக்கிட்டு சாப்பிடுவாங்க. ஆமா, நீ இன்னும் சாப்பிடலையா? அரரரரரா, புருஷன் சாப்பிட்ட அப்புறம் பொண்டாட்டி சாப்பிடணும் என்ன சம்பிரதாயமா எனக்கு தெரியல. அதுல இருக்கிற சந்தோஷம் புருஷனுக்கு தெரியாது, மனைவிக்கு தான் தெரியும். வாங்க. புருஷனுக்கு மூக்கு பிடிக்க சாப்பிட தான் தெரியுங்க. இல்ல நல்ல வேண்டிக்கடி பிள்ளையார, நல்லா குனியா. உன் தலையில தான் ஒண்ணு இல்லையா, விபூதியாக இருக்கட்டும். கஜேந்திரா, கச்சிதமா எல்லா காரியத்தையும் முடிச்சுட்ட, இந்த பயலுக்கெல்லாம் நீதான் நல்ல புத்தியை கொடுக்கணும். புத்தி ஆயிக்கா வேணும் சுண்டலு. ஓ, நீ என்ன கணபதியை பார்க்கவா வர? கடலை சுண்டலுக்காவே வர, கொடுக்கும். என்ன திட்டுது? திட்டல ஐயா, நம்ம எல்லாரையும் கியூல நிக்க சொல்லுது. கஜேந்திரன் எல்லாரையும் கியூல நிக்க சொல்லிருக்கு, தெரியுதுல்ல? பெரிய வெள்ளக்காரையானே, அதுக்கு ஏபிசிடி தெரிய போகுது. பல்லவராயர இதெல்லாம் கண்டுக்கறாதீங்க. யானை கையேந்தனா சுண்டல் குடுத்துட்டு போகுது. பாத்தியா மண்ண கவிட்ட? யோ, யானை ஒரு அன்புல விளையாண்டதுயா. இப்ப பாரு சுண்டல் வாங்கிட்டு வர்றேன். எரும மாட்டு ஜென்மம் ஒரு தரம் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் இவன. சரி வரதில் நிக்கிறேன், அதுக்கு அப்படி தள்ளாத. ஐயோ சுண்டல் புறம் போயிருமே. ஐயோ சரி சரி நிக்கிறேன், அடிச்சு விடாத. எங்க வீட்டு பக்கம் கல்ல விட்டு எறியறேன். சீதாராமா, நம்ம கஜேந்திரனை பத்தி உனக்கு தெரியாது. சமயபுரம் கோயில் யானையோட குட்டிடா, அந்த பரம்பரை பண்பாடு போயிடுமா? ஒழுங்கா வரிசையில நின்னு வரல, உன்னை சுண்டலாக்கி ஊர் பூரா விநியோகம் பண்ணிடுவான் நம்ம கஜேந்திரன். கைய விரிச்சு வாங்கிக்க, துண்டை விரிக்காத. எனக்கும் கொடு. எல்லாம் போயிட்டாங்க, எனக்கு நிறைய கொடுத்துரு. விருந்துட்டா கொடுக்கல, வெளியில வா. அண்ணே எலாய், வண்டியில அரிசி முட்டையும் காய்கறியும் இருக்கு, போய் எடுத்துட்டு வாப்போ. சரிங்கய்யா. அண்ணே அண்ணே, என்ன நீ சமையல் பண்ணிட்டு இருக்கீங்களா? பின்ன சமையல் கட்டில சங்கீதமா பாடுவாங்க? நீங்க பேசினாவே சங்கீதமா இருக்கு, பாடினா எப்படி இருக்குன்னு கேக்கிறதுக்கு ஆசைதான். அஞ்சாம் தேதி கச்சேரி இருக்கு, வந்துடு. அடி சக்க வேணா. எங்க கச்சேரி? வழக்கமான இடத்துலதான். வழக்கமா இடமா? கோர்ட்டுக்கு கச்சேரின்னு ஒரு பேருண்டு, அது தெரியாதீங்களா? ஒரு நிமிஷத்துல காதல பூ வச்சிட்டீங்களே. இவ்வளவு வயசாச்சு, இன்னும் அப்பாவியா இருக்கே. எப்படித்தான் உங்க ஊருக்கு நீ பெரிய மனுஷனாவும் கோயிலுக்கு தர்மகர்த்தாவும் இருக்கே தெரியல. அப்படி மட்டமா எடப்படாதீங்க. நீ வேணா எங்க ஊருக்கு வந்து பாருங்க. நான் கணச்சா கட்டல, இனிமே நான் சட்டம். சுருக்கமா சொல்ல போனா எங்க ஊர்ல எவனுக்கு தோல்ல துண்டு இருக்காது, இடுப்புலதான் துண்டு இருக்கும். என்ன பண்ண, எப்படா வந்த அண்ணே? நான் வர்றது இருக்கட்டும், நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு லீவு நாள் நல்ல நாள் இல்லாம எப்ப பார்த்தாலும் நரசிங்கம் நரசிங்கம் கிளம்புறீங்களே, உங்களை கேப்பர் மேப்பர் கிடையாதா? மடையா, விஷயம் என்ன? சாஜாப்லாம் சொல்லாதீங்க. இப்படி நீங்க ராத்திரி பகலமா அலைஞ்சிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டுல தொட்டில கட்ட முடியல. அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதுக்கு பேர் சூட்டு அன்னைக்கு கட்டலாம்னு சுத்தமான தேக்கல வெள்ளி குமிழலாம் வச்சு ஒரு தொட்டில் செஞ்சு வச்சிருக்கேன். அதை வீட்டுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறீங்களே. அதுக்கு என்ன குறை சொல்லி என்னடா பிரயோஜனம்? உங்க அண்ணி ஆபீஸ் ரூம்ல சட்ட புத்தகத்தை வச்சுட்டு உட்காந்துட்டா பெட்ரூம்ல பூசா இருக்கிறதைய மறந்துடுறா. அவ கட்டில் பக்கம் வந்தாதானே நீ தொட்டில கொண்டு போட முடியும். இதுக்கு நான் தலையில ஓ மை காட் அடிச்சுக்கிறதா இல்ல ஓ மை லார்ட் அடிச்சுக்கிறதா? உங்க ரெண்டு பேருக்கு என்ன பேசுறதுன்னு ஒரு விவசாயே கிடையாது.
நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்கு. அண்ணி அண்ணி, ஒரு முக்கியமான விஷயம். டெல்லியில இருக்கிற உங்க தம்பி ராமு சரியான சாப்பாடு வசதி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அதுக்கு ஒரு அருமையான ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். யாராவது சமையல்காரனை கூட்டிட்டு வந்திருக்கியா? ஐயா ஐயா, சமையல்காரன் இல்ல, சமையல்காரி. வெறும் சமையல்காரி இல்ல, வீட்டுக்காரையும் கூட. குழப்பறிய உங்க அண்ணன் மாதிரி. நீயாவது புரிய முடியா சொல்லேண்டா. நீங்க சுமாருங்க அண்ணி, உங்க தம்பிக்கு பொருத்தமான ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை பெற்றவங்க திருச்சியில ஏதோ ஒரு விசேஷம் சொல்லி வந்து தங்கியிருக்காங்க. நீங்க சரியா சொன்னா இன்னைக்கே கூப்பிட்டு பேசிடலாம். என்னங்க உங்க தம்பி திடீர்னு குண்ட தூக்கி போடுது? ஏடா நல்ல இடம் தானா, உன்னை நம்பி பேசலாமா? என்ன நம்பி பேசலாமா? பேசலாமா இல்லடா, பேசலாமா? நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு வைத்தியம் தான் தெரியும், அன்னைக்கு வழக்கு தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் வாழ்க்கையை பத்தி தெரியும். புரியுதா? இன்னைக்கு சாயந்தரமே கூட்டிட்டு வரேன், இன்னைக்கே பேசி முடிச்சிடுறீங்க. ஓகே. உங்க குடும்பத்தை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். உங்க தம்பிக்கு எங்க மகளை கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆமாங்க, இந்த சம்பந்தத்துல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். அப்புறம் என்ன, நல்ல முகூர்த்த நாள் எப்பொண்ணு பஞ்சாங்கத்தை பாக்குற? ஏண்டா அவசரம் கொடுக்க? பொண்ணு பையனை பார்க்க வேண்டாமா, பையன் பொண்ண பார்க்க வேண்டாமா? அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்க சம்மதம், எங்க பொண்ணு, எங்க தம்பி. அப்படித்தான், நாங்க பார்த்து முடிவு பண்ற எதையுமே அவன் தட்ட மாட்டான். இப்பவாவது பஞ்சாங்கத்தை பாக்கலாமா? இவர் ஏதோ அப்பாவி பையன் நினைச்சாருங்க. பெரிய மிராஸ்தார், இந்த வீட்டுக்கு செல்ல பிள்ளை. எனக்கு தம்பி இல்லாத குறைய தீக்க வந்தவன். ஆமா, தம்பி ரொம்ப ஜோவியல் இல்ல? கிடைச்சிடுச்சு. அடுத்த மாசம் 18ஆம் தேதி புதன்கிழமை அற்புதமான முகூர்த்த நாள். அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சலாம். என்ன பாத்து, ஏன் திடீர்னு மயங்கிட்ட? பெரிய அபச்சாரம் நடந்து போச்சு. உலகத்துக்கெல்லாம் தாயாவளுங்கிற அந்த மாரியம்மனை கொண்டு வந்து எனக்கு முன்னால மணமகளா நிக்க வச்சுட்டீங்களே, இந்த பாவம் வேற எங்கேயாவது நடக்குமா? என்ன உலக, சமய பொறுத்த அம்மனுக்கு சாதாரண பொண்ணுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியல? நல்லா பாடுறா, இது மனப்பொண்ணுதான், மகா சக்தி இல்ல. 1000 முறை பார்த்தாலும் அவ அம்மன் தான், நான் அவ பக்தன் தான். அதுக்கு ஆதாரம் ஒவ்வொரு நாள் பொழுது இந்த அன்னையோட படத்துக்கு முன்னாலதான் எனக்கு விடி. சூரியோதயத்தையும் மிஞ்சு ஒளிமயமான அந்த அன்னையோட புண்ணிய பாதங்கள் தான் நித்த நித்த எனக்கு அருளையும் ஆதரவையும் தர அற்புத காட்சி. இப்படியெல்லாம் நான் பக்தி பூர்வமா வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கேன், அந்த தாயவே எனக்கு தாரமாக்க பாக்குறீங்களே, அதை எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க. மாப்பிள்ள, அந்த படம் என் மகளை நான் மாடலா வச்சு வரைஞ்சது. மாடலா உட்கார்ந்ததுக்காக என் மக அந்த மகமாயி ஆயிட முடியுமா? கண்ணாடியில தெரியுற நெருப்பு சுடுமா? டேய், வேஷமும் வாழ்க்கையும் வேறடா. ராஜா வேஷம் போட்டவன் ராஜா ஆயிட முடியுமா? மன்னிக்கணும், என் நெஞ்சில தெய்வமா நிறைஞ்சிருக்கிற அந்த உருவத்தை மனைவிங்கிற ஸ்தானத்துல வச்சு பாக்குறது மகா பாவம். ராமு, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. டேய் ராமு, ராமு, நில்லுங்க. அடி எடுத்து வச்ச ஒரு பொண்ணு வெறும் கழுத்தோடு அனுப்புற பாவத்துக்கு
நான் ஆளாக மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரும். என்னடா சொல்ற? ஆமாண்டா, நானும் ஒரு பக்ததான். அதுக்காக படத்தில் இருக்கிற உருவம் மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ண பராசக்தியா நினைக்கிற அளவுக்கு நான் பைத்தியக்காரி இல்ல. இதோ பாருடா, இந்த நிமிஷத்தோட உன் மனசை மாத்திக்க. வர்ற வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள், அன்னைக்கு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட தயாராயிரு. அக்கா, நான் எதையும் கேட்க தயாரா இல்லை. பொண்ணு மட்டும் சொல்றேன், மாலையும் கழுத்துமா மனைவியோட நான் உன்ன பார்க்கணும். இல்ல, நீ என்ன மாலையும் கழுத்துமா பார்க்க வேண்டியது வரும். பிணமா காமாட்சி தேயம் பகவத்ர திருஷ்யா மூகஸ்வயம் கதவியதாசீத் ததா குருத்வம் பரமேஷ்யாய. அக்கா, என்ன மாலையும் கழுத்துமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. நான் மாலையும் கழுத்துமா மனைவியோட வந்திருக்கேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன மன்னிச்சிருங்க, தெய்வ குற்றத்திலிருந்து தப்பிக்க எனக்கு வேற வழி தெரியல. அந்த சமயபுரத்தா சன்னதியில அவளையே சாட்சியா வச்சு நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். தாயே பராசக்தி, சகலரையும் காத்தருளும் சமயபுரத்து மாரியம்மா, கும்பிடுறதுக்காக ஏத்தி வச்ச குத்து விளக்கு குடியிருக்கிற வீட்டையே எரிச்ச மாதிரி, நல்லதுக்காக போட்ட வேஷமே என் மகனுடைய வாழ்க்கையே நாசமாக்கிடுச்சம்மா. மனசறிய நாங்க ஒரு பாவமும் பண்ணலையே, எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்த? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை நம்புறது தப்பா, சகலத்துக்கும் ஓ பாதமே சரணாலயம்னு இருந்தது தப்பா. சொல்லுமா சொல்லு. ஏமா ஏன் அழற? வேண்டிய உங்களுக்கு வேண்டிய வரம் கொடுக்கிறவன், எனக்கு மட்டும் வேதனையை கொடுத்துட்டாலே இந்த வேப்பலக்காரி. அந்த வெனத்தீரத்தாமா அழுதுகிட்டு இருக்கிற. ஆமா, மத்தவங்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கிற இவ உனக்கு மட்டும் ஏன் சங்கடத்தை கொடுக்கணும்? அதாம்மா எனக்கும் புரியல. இந்த கண்ணபுரத்தா காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டா. ஏமா, பட்ட துன்பத்தை பத்தி பேசுறியே, எப்பவாவது பட்ட கடனை பத்தி நினைச்சு பாத்திருக்கியா? யார்கிட்டயும் எந்த கடனும் படலையம்மா. இதுகிட்ட கூடவா நீ கடன் படல? யோசிச்சு பாரு, ஏதாவது இருக்கும். இல்லைன்னா இவன் உன்ன தண்டிப்பாளா? இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் மத்தவங்களை போல பிறக்குற குழந்தைய ஆடம்பரமா வளர்த்து அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு கண்குளிர பாக்கணுங்கிற ஆசையில கேட்கல. மலடிங்கிற பட்டம் போகணும், எனக்கும் தாயாகிற தகுதி உண்டுன்னு இந்த ஊர் அறியணும். அதுக்காகத்தான் கேட்கிறேன், எனக்கு ஒரு குழந்தைய குடும்மா. நீ கொடுக்கற குழந்தைய உன் கோயிலே கொண்டு வந்து காணிக்கையா செலுத்துற, எனக்கு குழந்தை பாக்கியத்தை குடும்மா. குழந்தைய இந்த கோயிலுக்கு காணிக்கை வைக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? ஆமா. காணிக்கையா ஆக்க வேண்டியவளுக்கு கல்யாணம் செய்யணும்னு ஆசைப்படுறியே, அது தப்பு தானே? இவகிட்ட வேண்டிக்கிட்டு அது நிறைவேற்றல விடுவாளா? வரத்தை கொடுக்கறதுல வள்ளல், ஆனா கடனை வசூலிக்கிறதுல ரொம்ப கரார். அம்மா, தாயாக முடியலையேங்கிற வேதனையில நான் என்ன மறந்து அப்படி வேண்டிக்கிட்டது உண்மைதான். ஆனா மனசறிஞ்சு பெத்த மகளுடைய வாழ்க்கையை பாலைவனமாக்க ஒரு தாய் மனசு எப்படிமா சம்மதிக்கும்? அதுக்கே வேண்டிக்கிட்ட காரியம் ஆகணும்னா கடவுள் கிட்ட வந்து அழறது, கேட்டது கடிச்சு சொன்னதை மறந்துறது, அப்படிதானே? அப்படி இல்லம்மா. பின்ன எப்படி? பாவம், உன்ன எல்லாரும் மலடி மலடின்னு மனநோக பேசுறாங்கன்னு இறக்கப்பட்டு இந்த மகமாயி உன் வயிற்றுல வந்து பிறந்தா. நீ என்னடானா அந்த மாரியம்மனைய மனமேடை கொண்டு போக துணிஞ்சிட்ட? ஒழுங்கா வேண்டிக்கிட்டபடி காயத்ரி கொண்டு வந்து கோயில விட்டுட்டு போ, அதான் நீ அவள் செய்யக்கூடிய புண்ணிய கைங்கரியம். அம்மா, அருள் வந்த மாதிரி அத்தனை விஷயத்தையும் சொல்றிய, உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியும்? எனக்கு தெரியாம இந்த உலகத்துல ஒரு திரும்பம் அசைய முடியாது. நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறது அத்தனைக்கும் காரணமானவள் நான் தான்.
அம்மா அம்மா, குழந்தை வடிவத்துல வந்து என் குற்றத்தை உணர்த்தின தயாபரி நீதானா? அருள் வடிவத்தை காண நான் ஆயிரம் புண்ணியம் பண்ணிருக்கணும் தாயே. அம்மா, கொடுத்த வாக்க மறந்த இந்த பாவிய மன்னிச்சிடுமா? இந்த நிமிஷமே போறேன், காயத்ரியை கொண்டு வந்து உன் சன்னிதானத்துல சேர்த்துருவேன். இது உறுதி. காயத்ரி என்னம்மா? வா என்னோட. அம்மா, என் கர்ப்பத்துல இருந்த இவளும் கர்ப்ப கிரகத்துல இருக்கிற நீயும் வேற வேற இல்லை. ஓ அவதாரம் தான் இவ, இவளுக்கு மூலாதாரம் தான் நீ. சூரிய சந்திர சாட்சிய தேவர் மூவர் அறிய அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்ட என் மகளை நான் உன் கோயிலுக்கு காணிக்கையாக்க தீர்மானிச்சிட்டம்மா, தீர்மானிச்சிட்டேன். காயத்ரி, இனி உனக்கு சர்வமும் இந்த சன்னிதானம் தான். உனக்கு ஒரு வீடு இருக்கு, தாய் தந்தை இருக்காங்க, இந்த நிமிஷத்தோட மறந்துடு. வா என்னோட. Come on.
பாத்தீங்களா, ஒரு வீட்டுல தொங்கப்படாத பூட்டு உடனே விரிச்சிருவீங்களே சீட்டு. அல்லாரே உட்கார், ஒரு கை குறையுது. அதுக்காக என் கையை கேக்குறியா? நான் கொடுக்க மாட்டேன். நான் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். பல்லவரே, இந்த வயசுலயா? முண்டம் எனக்கு இல்லடா, என் மவனுக்கு கல்யாணம். பொண்ணு எந்த ஊரு? நாமகிரி பேட்டை. பல்லவரே, கல்யாணத்துல ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் எல்லாம் உண்டா? ஏன் ரிக்கார்ட் அனுசர் நடத்துவோமே. ஏயா, அவர் மகள கல்யாணம் நடத்துறாரா இல்ல மாரியா தகவலுக்கு திருவிழா நடத்துறாரா இல்ல மஞ்சள் குளிப்பாட்டி ஆடு வெட்ட போறாரா? அது இல்லப்பா, நான் சின்ன வயசுல புலிவேஷம் கட்டினது. இவர் மக வீட்டு கல்யாணத்துல வேஷம் கட்டி அப்படி ஒரு ரெண்டு ஆட்டா அல்லாமேதான். புலிவேஷமா? நீயா? என்ன என்னையா சிரிக்கிற? நானும் சின்ன வயசுல புளிய வேஷம் கட்டி கரிஞ்சிருத்த கண்ணாயிரம்னு பேர் எடுத்து வந்தான். என்ன பண்றது, என் கஷ்டகாலம். டெங்கு ஜுரம் வந்து வங்கி அடிச்ச மாதிரி ஆயிட்டேன். யோ, கண்ணீரை விட்டு இருக்கிற உடம்பைய கரைச்சுக்கிறாத. சரி சரி, இந்தாங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கலாம்னு வந்திருக்கிறேன். வேணாம், ஒண்ணு போதும், இதையே எல்லாரும் பாத்துக்குங்க. கல்யாணத்துக்கு அவசியம் எல்லாரும் வரணும், மொய் எழுதணும். பல்லவரே, ஒரு பத்து ரூபாய் கைமாத்த கொடுங்க, மொய்யோட சேர்த்து எழுதுறேன். அப்ப சாப்பாடு வீட்டுல நீயே கொண்டாந்துறிய. கேந்திரா, ஞாபகப்படுத்துறியா? உனக்கும் பத்திரிக்கை உண்டுப்பா. கஜேந்திரா, என் மகன் கல்யாணத்துக்கு நீ அவசியம் வரணும். கல்யாணத்துக்கு வந்தா மட்டும் பத்தாது, எல்லாருக்கும் பன்னீர் தெளிச்சு நீ தான் வரவே இருக்கணும். இந்தா இந்தா வாங்கிக்கிறா. வரியா? வரியான்னு? சரி, வாங்க வாங்க. ஊர்ல ஒரு கல்யாணம் விட மாட்டீங்களே? அடே டே டே, வாங்க. சின்ன விட கூட்டிட்டு வரலையா? அவதாங்க இவா. இதானா? வா வா. படம் பெருசா இருக்க, பன்னீர் கொஞ்சம் அதிகமாவே தெளிக்கலாம், தப்பு இல்ல. வாங்க வாங்க வாங்க. ஏகேந்திரா, நல்லா பன்னீர் தெளி, இன்னைக்காவது குளிச்ச மாதிரி இருக்கட்டும். யோ பல்லவராயனே, அருமையான ஏற்பாடியா? என்ன சொம்பா? இல்ல குடம். குடமா? சொம்பு. இந்த மூஞ்சிக்கு கொஞ்சமா தெளிச்சா போதும். யோ, என்னையா கல்யாண வீட்டுல வந்து குளுக்குற உண்டியல? மொய்யெழுத படம். என்ன குடமா? சொம்பு. உன் சக்திக்கு இதுவே பெருசுதான். போ. இவ நிரம்ப இவனுக்கு என்ன வரவேற்பு? பண்ணிடுறேன். தெளி தெளி தெளி, வண்ட காலையா தான் இருக்கு. என்ன பல்லவர, எல்லாருக்கும் பன்னீர் தெளிக்குது, எனக்கு தெளிக்க மாட்டேங்குது. மொய் எழுத கை நிறைய ஏதாவது கொண்டாடணும். பெருங்கையோட வந்த வெறுப்புல திரும்பிக்கிச்சு. பாரு, உள்ள போய் ஒரு மணி நேரம் பரிமாறிட்டு கடைசி பந்தியில மூலையில குந்திக்கப்போ. பன்னீர் கிடக்கட்டேன், இந்த கல்கண்டாவது எடுத்துக்கிறேன். இதையும் கொடுக்குறேன். ஏன் கற்பகம் ஒதுங்கி நிக்கிறேன்? நீங்க தினம் என்கிட்ட கண்மலர் வாங்குறீங்கன்னு அவங்களுக்கு எல்லாம் பொறாம. அதான் இன்னைக்கு அவங்களுக்கே வியாபாரம் நடக்கட்டும்னு நான் ஒதுங்கி நிக்கிறேன். எனக்கு தேவை வெறும் பொருள் மட்டும்தானா? யாருகிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம். எனக்கு தேவை ஆத்ம திருப்தி. அது உங்ககிட்ட வாங்கினா மட்டும்தான் கிடைக்குது. என்னமோ, உண்மையில ஒரு தனி பிரியம். இந்த ஏழை மேல நீங்க காட்டுற கருணைக்கு நான் என்ன கைமாற செய்ய போறேன்? அதுதான் தினமும் கை நிறைய கொடுக்குறியே. நமக்குள்ள எவன் கோழி ஜெயிக்கிறதுங்கிறதா பந்தயம். என் கோழி செத்து போச்சு, மரியாதையா நஷ்டஈடு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாயா? பந்தயமே 100 ரூபாயா? மரியாதையா பணத்தை கொடுத்துட்டு மறவேற பாரு. ஐயா, கேளுங்கய்யா நியாயத்தை.
ஐநூறு ரூபாய் கேட்கிறாரு. என்ன இருந்தாலும் இது அநியாயம். ஐயனார பத்தி தெரியுமில்ல, வெட்டிடுவார் உன்னை. யோ, எங்க அப்பா விடியா, உனக்கு பணம் தர வேணும், எனக்கு ரெண்டு நாள் அவகாசம் கொடு, அந்த பணத்தை மூஞ்சிலே விட்டுறீரு. விசாத்து, ஐநூறு ரூபாய் பணத்தை எதுக்குமா ரெண்டு ஆள் டயம்? நீ நினைச்சா அஞ்சே நிமிஷத்துல என் கண்ணை தீர்த்திடலாமே. ஏய், மரியாதையா பேசு. நான் பொண்ணு கிட்ட அனாவசியமா மரியாதை எல்லாம் எதிர்பார்க்கறது இல்ல. எட்டி உதச்ச பாவம் கட்டி அணைச்சா பொண்ணு மரியா கைய வச்சு உன் கைய வெட்டிடுற ராஸ்கர். பொண்ண பெத்தவனுக்கு ரோசம் எல்லாம் இருக்க கூடாதுரா போக்கத்த. இதப்படி என்னடா இது கலாட்டா? நீ யாரா அதை கேட்கறதுக்கு? இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவன், எந்த நல்லது கட்டதலையும் தலையிடுற உரிமை எனக்கு உண்டு. அப்படின்னா விழறாடி உண்மையிலேயே சேர்ந்து விடும், வாங்கிக்க தயாரா? எனக்கு வாங்கி பழக்கம் இல்ல, கொடுத்துதான் பழக்கம். பெரிய கருணை விட்டு பேர சின்ன பயல சிரித்துக்கிட்டு நிக்காத, ஒதுங்க அப்பால. நிறுத்தலாம், நான் ஒதுங்கி ஒதுங்கி போறதால தான் உன் கை ஓங்கி போச்சு. இந்த ஊர்ல ஒரு வயசு பொண்ணு தனியார் அடமான முடியல, பணமோ நகையை நம்பி வீட்டுல வைக்க முடியல. ஏண்டா காவதேவ ஐயனார் பேரை வச்சுக்கிட்டு காரியத்தலமா பண்ணிட்டு இருக்க ராஸ்கல்? இனி நான் உன்னை விடமாட்டா. என்னடா வெறுங்கையில பிடிச்ச விரால் மீன் மாதிரி துள்ற, வளைச்சு குத்துறா வயத்துல இருக்கிற கோடல் வாய் பண்ணி. என் முதல் எடுத்துட்ட திருந்தத்துக்கு இதுவே கடைசி சந்தர்ப்பமா இருக்கட்டும். மறுபடியும் அயோகித்தனத்தை என்கிட்ட காட்டின, என் தோட்டத்திலேயே வெட்டி புதைச்சு எருவாக்கிடுவேன். ஜாக்கிரதை. இதோட ஆயிரம் தடவை சொல்லியாச்சு, கண்ட அயோக்கிய பசங்களோட உறவு வச்சுக்காதேன்னு. இப்ப என்னாச்சு, உன் பொண்ண நாலு பேருக்கு முன்னால நடுத்தருவுல நிக்க வச்சு கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேக்குறானுங்க. பெத்த தோஷத்துக்கு நீ எனக்கு கஞ்சி ஊத்த வேணாம், கல்யாணம் காட்சி பண்ண வேணாம், ஆக்கி போடுறத தின்னுபிட்டு வீட்டோட விழுந்து கிடந்தாலும் சொல்ற, அது கூட முடியலையா உனக்கு?
ஒண்ணு மட்டும் சத்தியம், நீ இதே மாதிரி கோழி சண்டை அது இதுன்னு அரைஞ்சுக்கிட்டு இருந்த, உன் பொண்ணு கோயிலுக்கு பூ வைக்க போக மாட்டா, சுடுகாட்டுக்கு பொண்ணு மாத்தா போவா. அப்பா எங்க போற? இந்த கோழி இருக்கிறதுனாலே மனசு அதை சண்டைக்கு விட சொல்லுது, அது மேல பந்தய படம் கட்ட சொல்லுது. அது இன்னைக்கே மாரியாத்தா கோயில் கொண்டு போய் மஞ்சள் தண்ணியை தெளிச்சு விட்டு வந்துடுறேன். கோழியை மட்டுமில்ல, என் தப்பான பழக்க வழக்கங்களையும் இன்னையோட தலைமுடிகிறேன். மாரியம்மா, இனிமே இது பந்தய கோழி இல்லை, தெய்வ கோழி. உனக்கு இதை வேண்டிக்கிட்டு உன் சன்னிதானத்திலேயே இதை விட்டுற. மாணவ கண்மணிகளே, எதிர்கால இந்தியாவின் தூண்களே, நீங்கள் எல்லாம் நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும், அதுதான் இந்த வாத்தியார் சொக்கலிங்கத்தோட ஆசை. இவரு நல்லா சொல்லி கொடுத்துதான் ஜில்லாவிலே நாம முதல் மாணவனாக போறோம். மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு, அட போய எத்தனை சூழி சூழிக்க வேண்டியது பாரு. அப்படி சொல்லக்கூடாது, உங்க கல்வி கண்ண திறக்க வேண்டியது என்னோட கடமை. உங்கண்ணே சரியில்லை, இதுல எங்க கண்ணார திறக்க போறியா? உருப்புட்டாப்புலதான் வாத்தியாருக்குரிய லட்சணம் தான் முகத்துல இல்லன்னு வாத்தியார் சொக்கலிங்கம் வேற எழுதி ஓட்டி இருக்கிறேன், அப்பவும் நம்ப மாட்டேங்கிறீங்களே ஐயா. ஐயா எல்லாரும் வீட்டுக்கு போலாமா? கேளு, பாடத்தை கவனிங்க. நேத்தைக்கு தாவண்ணாவில இருந்து பார்த்தோம், இன்னைக்கு நாவண்ணாவில இருந்து ஆரம்பிப்போம். வாத்தியார் ஐயா, இந்த நா எப்படி போடுறது? காற்று நான் நாய். நீ நாய்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா? அப்புறம் எழுதி வர கட்டணுமா? என்ன ஒரு சின்ன சந்தேகம் கேளு, நாய்க்கு எத்தனை காலு? நாலு கால். நீங்க ஒரு கால் தான் போட்டிருக்கீங்க, அறிவு கட்டம் உண்டோ? பாம்புக்கு காலே கிடையாது, நேத்து பாம்புன்னு எழுதும் போது ஒரு கால் போட்டாரு. வாத்தியாரையா, உங்க இஷ்டத்துக்கு எத்தனை கால் வேணாலும் போடுறேன். இந்த சின்ன பழகில எத்தனை காலைய போடுறது? ஐயோ ஐயோ ஐயோ, இது பள்ளிக்கூடமா இல்ல பட்டிமன்றமா? சொக்கலிங்கம், இது என்னடா உனக்கு வந்த சோதனை? இதை விட பெரிய சோதனை அங்க வருதே. யோ கஜேந்திர, வணக்கம் போடுதுல்ல, பதிலுக்கு வணக்கம் போடுறது. வணக்கம், நான் இவங்களை வச்சுக்கிட்டே கட்டி மேய்க்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இதுல நீ வேற வந்துட்டியா? உனக்கு ரொம்ப படிப்பு அவசியமா? யோ ரொம்ப அலட்டாதையா, ஏற்கனவே உன் ஜாதகத்துல யானை தோசை இருக்கு, மிதிச்ச போகுது. கஜேந்திரா இரு, பாடத்தை ஆரம்பிக்கிறேன். கஜேந்திரா உனக்காக ஆனாவில இருந்து ஆரம்பிக்கிறேன். பாத்துக்க, கூட ஒழுங்கா தெரியல, நீ எல்லாம் ஒரு வாத்தி. ஆமா, ஊனாவுக்கு அப்புறம் ஏனாவ மறந்துட்டேன். ஏன் நான் மறந்துட்டேன்? இந்த ஆளுகிட்ட படிச்சா நாம உருப்பட முடியாது. கஜேந்திரனுக்கே புரிஞ்சு போச்சு, அதான் திருப்பிடுச்சு. ஓம் பார்த்த வசுவாஹா.
தேவசதீமே நீயோ யோன பிரஜோதயாதே பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா சமானாய ஸ்வாஹா சோமோ வாயே தஸ்ய ராஜ்யமாதத்தே ரோராஜாதன் ராஜ்யோ வாசோ மே நிகஜதே தேவசுபா மேதானி கவேகம் சிபவந்தே கற்பூர நீராஜனம் தரிசயாமி. என்ன போய் சங்கரசாஸ்திரி, என்ன காரியத்தை பண்ணிட்டேன்? அம்மனுக்கு நிவேதியம் பண்ண வேண்டிய பிரசாதத்தை இந்த பொண்ணை சாப்பிட வச்சுட்டே. தெய்வமே, செய்யக்கூடாத தப்ப பண்ணிட்டேனே. அம்மனுக்கு படையல் பண்றதா நினைச்சிட்டு இப்படி ஒரு அபச்சாரத்தை பண்ணிட்டேனே. பராசக்தி, நான் என்ன பண்ணுவேன்? தாயே, பரமேஸ்வரி, லோகமானா, நான் அறியாம செஞ்ச பழைய மன்னிச்சிரு தாயே, மன்னிச்சிருமா. பாத்தியடா, அம்மன் பரிபூர்ணமா பிரசாதம் சாப்பிட்டதுக்கான அடையாளம் இது. என்னங்கானோ ஆச்சரியம், நீர் படையல் போட்டதோ அந்த பொண்ணுக்கு, அதை சாப்பிட்டதனுடைய அடையாளமோ அம்மன் உதட்டல. எனக்கு ஒண்ணுமே புரியலங்கானோ. எனக்கு சகலமும் புரியுது. அந்த சர்வசக்தியானவர் இந்த கர்ப்ப கிரகத்துல மாத்திரம் குடிகொண்டில்ல, சாதாரண பெண்ணுடைய ரூபத்துல இந்த சமயபுரத்தையே வர வந்துட்டு இருக்கா. சுப்பிரமணியம் வர வந்துட்டு இருக்கா. என் மக முகத்துல தான் எத்தனை கனவுங்க, என்னென்ன ஆசைங்க. பாவி, காலாகாலத்துல பெத்த மகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க வக்கில்லாதவனாயிட்டனே. ஓடியாடி உழைக்க வேண்டிய வயசுல குடி சூதாட்டம்னு காலத்தையும் காசையும் விரையும் பண்ணிட்டேன். ஓஞ்சு போன வயசுல ஒரு வேலை கிடைக்காதா, மவளை கரையேற்ற முடியாதான்னு ஆளா பறக்கிறேன். நான் எப்ப கடல் பத்தி மீன் பிடிக்கிறது, என் மகளுக்கு எப்ப கல்யாணம் நடக்கிறது?
கற்பகம், கற்பகம், இது இது என்ன கோலம்? நடக்க கூடாதது நடந்துடுச்சுப்பா, இழக்க கூடாதது நான் இழந்துட்டேன். என் கற்ப பறி போயிடுச்சுப்பா, பறி போயிடுச்சு. வெள்ளியில கண்ணு செஞ்சு உன் உண்டி எல்லாம் போடுற என் நகை எங்க இருக்குன்னு காமிச்சு கொடுத்துரு தாய. நான் மஞ்ச துணி கட்டி மாவளக்கு ஏத்துறேன். மாதா, உப்பு வாங்கி போட்டு உன் கோயில உருண்டு உருண்டு வரேன். ஒரு தரம், ஒரே ஒரு தரம் என் நகை எங்க இருக்குன்னு காமிச்சு கொடுத்துரு தாய. நான் அக்னி சட்டி ஏந்தி உன் கோயில சுத்தி சுத்தி வரேன். என் நகைய கொடுத்துருமா, நான் எங்க தேடுவேன். என்னம்மா, என்ன விஷயம்? அடா, ஏன் தாய கேக்குற? ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, ஏழு பவுனாக எங்கயோ தலைச்சு பட்டேன் தாய. தோள்ள புள்ளைய வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடுற மாதிரி பைக்குள்ள நகையை வச்சுக்கிட்டு ஹேமா கண்ட இடத்துல எல்லாம் தேடுற. பைக்குள்ளதான் பார்த்தனே, இல்லையா? நான் சொல்றேன், நல்லா பாருமா, இருக்கும். ஏற்கனவே நான் சோகத்துல இருக்க, நீ வேற சோதிக்க சொல்றிய. பைக்குள்ளதான் நல்லா தேடி பார்த்துட்டனே, இல்லையே? அடியாத்தி, ஏன் நகதே? எம்மடி இவ்வளவு நேரம் தேடுன, என் கண்ணுக்கு தெரியல. தாய, உண்மையிலேயே உன் கண்ணுக்கு பவர் ஜாஸ்தி தாம்மா. சமயத்துல வந்து காப்பாத்தினிய, நீ மவராசியா இருக்கணும். நான் வாரேன். கொஞ்சம் நில்லுமா. என்னம்மா? அம்மா, நகை கிடைச்சா அம்மனுக்கு வெள்ளியில கண்ணு செஞ்சு போடுற, மாவளுக்கு ஏத்துற, உப்பு வாங்கி போடுறேன்னு வேண்டிக்கிட்டியே, அதெல்லாம் எப்ப செய்ய போற? அது ஏதோ ஒரு வேகத்துல வேண்டிக்கிட்ட, அதுக்கெல்லாம் நேரம் எது? இப்போ ஒரு பத்து பைசா கற்பூரத்தை வாங்கி கொடுத்துனா ஆத்தா ஏத்துக்கிட்டு போற. போவியா? பஸ்ஸா வச்சிருக்காங்க, பஸ் நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி. அம்மா அப்பா, ஏண்டி இடுப்ப புடிச்சுக்கிட்டு பிரசவ ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி இப்படி வந்து நிக்கிறிய, என்னாச்சு உனக்கு? எள்ளும் கொள்ளும் விதைச்சு கல்லும் மண்ணும் தான் மிச்சங்கிற மாதிரி எங்க அப்பா எனக்கு போட்டு அனுப்பிச்ச நகையில ஏழு பவன் நெக்லஸ் தான் நீ விட்டு வச்சிருந்த, அதுக்கும் இன்னைக்கு ஆபத்து வந்துருச்சையா? என்னாச்சு? கோயிலுக்கு போன இடத்துல என் நெக்லஸ் காணாம போயிடுச்சியா? அப்புறம்? அப்புறம் என்ன, ஆத்தா கிட்ட ஒரு சின்ன ஒப்பாரி, உன் கோயில சுத்தி உருள்றேன், உப்பு வாங்கி போடுறேன், வெள்ளியில கண்ணு செஞ்சு போடுறேன்னு அப்படித்தே நெக்லஸ் கிடைச்சிருச்சு. ஆமா, ஏதேதோ செய்யறதா சொன்னியே, அதெல்லாம் செஞ்சியா என்ன? நான் யாரு? ஓம் பண்டாட்டியாச்ச, பத்து பைசா கற்பூரத்தை அணைச்சு அணைச்சு பத்து நாளைக்கு வச்சு பழக்கப்பட்டவளாச்சு. செஞ்சிருவேனா? கண்டுக்காம வந்துட்ட. நெக்லஸ் கொண்டா, நானே உங்க இடத்துல போட்டு கையெடு, நானே எடுத்து கொடுக்கறேன். வெள்ளையம்மா பக்கம் வா, வெக்கமா. பாம்பா, நெக்லஸ் தானே கிடக்குது, சரியான என்னையா இது? நெக்லஸ் பாம்பா மாதிரி இருக்குது, ஓடி மத்த வேலை ஏதாவது செஞ்சியாயா? நான் ஒரு வேலையும் செய்யலடி, ஆத்தா தான் பாம்பு ரூபத்துல வந்து கண்ணுக்கு தெரியறான். ஏண்டி ஆசாமிகளை ஏமாத்தலாம், ஆனா சாமியை ஏமாத்தவே கூடாதுரி, அதுலயும் சமயபுரத்து மகமாயை ஏமாத்தவே கூடாதுரி. வேண்டிக்கிட்டா அதை உடனே செஞ்சாகணும், இல்லைன்னா கழுத்தை பிடிச்சா அது கக்க வச்சிருவாடி. தாயே மகமாயி, சமயபுரத்து ஆத்தா, நான் வேண்டிக்கிட்டபடி வேண்டுதல நான் உன் சன்னதியில வந்து செஞ்சிடுறேம்மா. தாயே என்ன மன்னிச்சிடுமா? நாளைக்கு ஆத்து தண்ணியை திறந்து விட போறாங்க, கோழி கூற நேரத்துல எல்லாரும் வந்துட வேண்டியது. ஏண்டி ருக்குமணி, சேதி தெரியுமா உனக்கு? செவனப்பா மாவ கற்பகத்தை எவனோ கெடுத்துட்டு போயிட்டானா? எவனோனா? என்ன முகமாடி போட்டுக்கிட்டா வந்து கெடுத்தான்? அவன் யாரு என்னன்னு விசாரிச்சு ஒரு ஒழுங்கு பண்ண வேண்டியது தானே. கெடுத்தவன் யாரு சொல்லுன்னு அவங்க அப்பனை ஆன மட்டும் கேட்டு பாத்துட்டான். அந்த சிரிக்க பொண்ணு ஆன சொல்ல மாட்டேங்கிறானே. தானா கேட்ட மவராசி தாப்பா போட மறந்தாலும் ஒருத்தனுக்கு முந்தி விரிச்சிருந்தா உள்ளத சொல்லுவா,
பலருக்கு பந்தி வச்சிருக்கா? அதான் பசங்களா? இனி நான் வாழக்கூடாது, வாழவே கூடாது. கொஞ்சம் சீக்கிரம் வரச்சல்லுமா, ரொம்ப அவசரமா. என்னையா அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? இந்த பொண்ணு ஆத்துல வந்து சாக பார்த்ததுங்க, நாங்க தான் காப்பாத்தி கரை சேர்த்தோம். இந்த பொண்ணுக்கு இன்னும் மயக்கம் தெரியலீங்க, ஐயா தான் காப்பாத்தனுங்க. அங்க படுக்க வைங்க. பைத்தியக்காரத்தனமான முடிவுக்கு வந்த கொஞ்ச நாளைக்கு முன்ன எவனோ ஒரு அயோக்கிய இந்த பொண்ணை கெடுத்துட்டான்னு ஊர்ல பேசிக்கிட்டாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம தான் இது சாக துணிஞ்சிருக்கு. நல்ல வேலை விடிய காலையில கூட கோயில் நடுராத்திரில குவி எங்களை எழுப்பலன்னா இந்த பொண்ணை நாங்க காப்பாத்திருக்கவே முடியாதுங்க. அப்படியா? அவன் யாருன்னு சொல்லுமா? உன் வாழ்க்கையை கெடுத்த அந்த பாவி யாருன்னு சொல்லுமா? சொல்லு. சொல்லுமா. அவன் யாரா இருந்தாலும் உன்னை சட்டப்படி ஏத்துக்க வைக்கிறேன், உன்னை சந்தோஷமா வாழ வைக்கிறேன். சொல்லுமா. ஜட்ஜம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லுமா. அம்மா மனசு வச்சாங்கன்னா அந்த அயோக்கியன் அவன் கால வந்து விழ வைப்பாங்க. சொல்லுமா. அந்த அயோக்கியன் பேரை உச்சரிக்க கூட நான் வைக்கப்படுறேன். அவனை காட்டி கொடுத்து வலுக்கட்டாயமா கல்யாணம் செஞ்சுக்க நான் விரும்பல. சகலத்துக்கும் சாட்சியான அந்த சமயபுரத்தா கோயில் வாசல்ல 10 வயசுல இருந்து பூவித்து நான் பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே அவன் சக்தி உள்ளவனா, சத்தியத்துக்கு சாட்சியா இருப்பானா? என்ன கெடுத்த அந்த அயோக்கிய அவன் வாயானே உண்மையை ஊருக்கு தெரிய வைக்கட்டும். அவன் தானே தெரிஞ்சு வந்து மனசார என்னை ஏத்துக்க வைக்கட்டும். அது வரைக்கும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். எங்கப்பா எங்க இருக்கு? வாங்க சார் காட்டுறேன். அதை பாத்தீங்க சார். சார் இவன் பெரிய அயோக்கியம் சார். இப்படி ஒரு பயங்கரமானவனை யார் கொண்டு இருக்க முடியும்? இந்த ஊர் மிராஸ் மணிவேலுக்கு இவருக்கு அடிக்கடி தகராறு நடக்கு சார். ஒரு தடவை பெரிய அடிதடி நடந்துச்சு, அப்போ உன்னை வெட்டி என் தோட்டத்துல புதைச்சிருன்னு சொன்னார் சார். அப்படியா? ஆமா சார், இது கூட மிராஸ் மணிவேல் தோட்டம் தான் சார். ஓஹோ. எனவே முன்விரோதம் காரணமாக மிராசு மணிவேலு தான் ஐயனாரை கொலை செய்திருக்கிறார் என்பது சந்தர்ப்ப சாட்சிகளில் இருந்து சந்தேகம் வர நிரூபணமாகிறது. கணம் நீதிபதி அவர்கள் வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் மணிவேலு, உங்க சார்பில் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒரு நீதிமன்றங்கிறது கோயிலுக்கு சமம்,
நீதிபதிங்கிறது தெய்வத்துக்கு சமம். இந்த தெய்வத்துக்கு முன்னாடி நான் குற்றவாளியா தலை குனிஞ்சு நிக்கிற நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கலீங்க. எனக்கும் ஐயனாருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது உண்மை, கைகலப்பு ஏற்பட்டது உண்மை. ஆனா சத்தியமா நான் அவனை கொலை செய்யலீங்க. இதை தவிர சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை. சாட்சியங்களை விசாரிக்கலாம். டாக்டர் கிரீதரன், டாக்டர் கிரீதரன், டாக்டர் கிரீதரன். கொலை செய்யப்பட்ட ஐயனார் பணத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் நீங்க தானே? ஆமா. டாக்டர், ஐயனார் எப்படி கொலை செய்யப்பட்டார்ன்னு உங்களால சொல்ல முடியுமா? மிக நீளமான கூர்மையான ஆயுதத்தால் குத்தப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கார். வேறு ஏதேனும் காயங்களோ எலும்பு முறிவுகளோ அவன் உடலில் காணப்பட்டதா? இல்ல, திடீர் தாக்குதல தான் ஐயனார் கொலை செய்யப்பட்டிருக்கணும். அப்படின்னா இது திட்டமிட்ட கொலையாத்தான் இருக்கணும் இல்லையா? இருக்கலாம். டாக்டர், கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள மணிவேலுக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே பழக்கம் உண்டா? சின்ன வயசுல இருந்தே மணிவேலு எனக்கு நல்லா தெரியும். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு நான் ஒரு புகழ்பெற்ற டாக்டரா இருக்கேன்னா அதுக்கு காரணமே மணிவேலோட அப்பா தான். சுருக்கமா சொல்ல போனா மணிவேலு ஒரு நல்ல நண்பர் மட்டும் இல்ல, பாசமுள்ள சகோதரர். மணிவேலு தான் கொலை செய்தார்னு போலீஸ் தரப்புல நம்பப்படுது, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூரியன் மேற்கதான் உதிச்சதுன்னு சொன்னா சொன்னவங்களைத்தான் சந்தேகப்பட முடியுமே தவிர சூரியனை சந்தேகப்பட முடியுமா? அப்படின்னா மணிவேலுவை நீங்க நிரபராதின்னு சொல்றீங்க. அவனை குற்றவாளின்னு சொன்னா சத்தியமே செத்து போச்சுன்னு அர்த்தம். நீங்க போலாம். தேங்க்யூ. விசாரிக்க வேண்டிய சாட்சியங்கள் யாராவது இருக்கிறார்களா? நான் தர்மம் அல்ல. உட்கார். தாயே, தயவு செஞ்சு எங்களை மன்னிக்கணும். நாங்க வணங்குற திரிபுர சுந்தரியா அன்னை பராசக்தியாவே இருந்தாலும் கோர்ட்டுன்னு வந்துட்டா முறப்படி விசாரிக்க கடமைப்பட்டிருக்கோம். எஸ், ப்ரொசீட். அனைத்திற்கும் மூலமான ஆதிசக்தியின் மீது ஆணையாக நான் சொல்வது அத்தனையும் உண்மை. உண்மையை தவிர வேறில்லை. உன் பெயர்? மாரியம்மன். ஊர்? சமயபுரம். நீ நீதிமன்றத்திற்கு வந்திருக்கும் காரணம்? சத்தியத்தின் சார்பாக சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன். நீ சொல்ல வந்த உண்மையை தாராளமாக சொல்லலாம். அனைத்து சாட்சியங்களும் இந்த மணிவேலுவை ஒரு நிரபராதி என்று சொன்னார்கள். ஆனால் இந்த அன்னை சொல்கிறேன், இவன் ஒரு குற்றவாளி. இவன் குற்றவாளிதான், இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான். சகலத்துக்கும் சாட்சியான சமயபுரத்து மகமாயை சொல்கிறேன், இவனை நீ தண்டித்தே தீர வேண்டும். இது என் கட்டளை, இது என் கட்டளை. மகமாயி, இவ்வளவும்
அனுவா, அம்மா பராசக்தி, இது என்ன சோதனை? ஊரே அவனை நிரபராதின்னு சொல்லும் போது நீ மட்டும் அவனை குற்றவாளின்னு சொல்றியே. ஊரறிய சொல்லப்பட்ட அந்த சாட்சியத்தை நம்புறதா இல்ல உன் சாட்சியை நம்புறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த வழக்கை தீர விசாரித்ததில் மிராஸ்தார் மணிவேல் ஒரு குற்றவாளி என்பது சந்தேகமில்லாமல் நிரூபணமாகிறது. எனவே மிராஸ்தார் மணிவேலுவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து குற்றவாளியா தெரியல. அதே போல தான் இதுவும். மணிவேல் மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களோ அதை விட 1000 மடங்கு எனக்கு இருக்கு. பழக்கம் வேற, வழக்கு வேற. பந்தத்துக்கும் பாசத்துக்கும் அப்பாற்பட்டதுதான் தீர்ப்பு. அதுவும் இது நான் கொடுத்த தீர்ப்பு இல்ல, அந்த தெய்வமே கொடுத்த தீர்ப்பு. இந்த தப்பான தீர்ப்புக்கு அந்த தெய்வம் தான் ஆதாரம்னா அதை நான் தூக்கி எறியவும் தயாரா இருக்கேன். உன்னோட வாழ்ந்ததுக்காக மட்டும் இல்ல, இதுவரைக்கும் அந்த தெய்வத்தை வணங்கிறதுக்காகவும் நான் வைக்கப்படுறேன். நீங்களா இப்படி பேசுறீங்க? அம்மன் பாதங்கள போட்டு அவ சொன்ன தீர்ப்பையே கோர்ட்ல சொன்ன போதெல்லாம் எனக்கு ஆதரவா இருந்து தட்டி கொடுத்த நீங்களா இன்னைக்கு நெஞ்சு எட்டி உதைக்கிறீங்க? அர்ஜுன் அம்ப தொடுத்த போதெல்லாம் அதை பார்த்து சந்தோஷப்பட்ட துரோணருக்கு அப்ப தெரியலையே அந்த அம்பு கடைசியில அவர் நெஞ்சையே குறிபாக்கும்னு. அப்படி ஒரு தர்ம போர் நம்ம குடும்பத்துல நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிறதா? நீ மணிவேல மட்டுமா குற்றவாளி சொன்ன? 4 பேருக்கு முன்னாடி என்னைய குற்றவாளி ஆக்கிட்டிய, உன்னை நான் எப்படி மன்னிக்க முடியும்? உங்களையா? பின்ன நான் மணிவேலுவ நிரபராதி சொன்ன சாட்சியத்தை நீ பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கலையே. அப்படின்னா நான் பொய் சாட்சி சொன்னதாகத்தான் அர்த்தம். டாக்டர் கீதரங்கிற கௌரவமான மனுஷன் பொய் சாட்சி சொல்ல அளவுக்கு இறங்கின அப்புறம் இந்த நீதி தேவதையோட வாழறதுக்கு என்ன அருகதை இருக்கு? அதனாலதான் உன்னை பிரிஞ்சு வாழறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க நினைக்கிறபடி அந்த தீர்ப்பு தப்பானதாவே இருக்கட்டும். ஒரு நீதிபதியா இருந்த செஞ்ச தப்புக்கு ஒரு மனைவியா இருந்து தண்டனை அனுபவிக்கணுங்கிறீங்களே, இது என்னங்க நியாயம்? நானும் உன் புருஷனுங்கிற முறையில இந்த விட்டு விட்டு போகல. உன்னால அநியாயமா தண்டிக்கப்பட்ட மணிவேலோட கூட பிறக்காத அண்ணன்கிற முறையில தான் இந்த வீட்டை விட்டு போறேன். நீ யார குற்றவாளி தீர்மானிச்சியோ அவனை நிரபராதி நிரூபிச்சு வெளியில கொண்டு வர்றேன். அதுக்கப்புறம் உன் புருஷனா இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிறேன். என்னங்க? வேண்டாங்க, தொடர்ந்து கேளுங்க. என்னடி 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 என்னடி
அதில் நான் நீதிபதி. இன்று எனக்கோ வழக்கு நரிமோதல் முடிச்சா அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. இங்க ஒரு நரி கூட காணமே. என்ன விசிறி முடிக்கிட்டானா இப்படி காத்து விடுறான்? ஐயா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அண்ணனுக்கு எந்த ஒரு வெளியூரு? தம்பிக்கு உள்ளூரு. தம்பி அதுல பாருங்க, பார்த்துட்டேன். நான் ஒரு விவரம் தெரியாதவன். பார்த்தாலே தெரியுது. கல்யாணத்துக்காக ஒரு பொண்ண தேடி ஊர் ஊரா அலைகிறேன். அதனாலதான் இழைச்சிட்டீங்களா? ஆமா தம்பி, அப்படியும் பொண்ணு கிடைக்கல. ஆமா, உங்க ஊர்ல ஏதாவது பொண்ணு கிடைக்குமா? கிலோ கணக்குல வேணுமா, டஜன் கணக்குல வேணுமா? பொண்ணுங்க உங்களுக்கு எத்தனை வேணும்? ஒன்னே ஒண்ணு போதும். கையில பணம் இருக்கா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? அவ்வளவும் பணம் நமக்கு ஊர்ல புண்ணாக்கி ஆவாரம். அது நம்ம ஊத்துல என்ன முடியுது? அப்ப பொண்ணை பார்க்க போலாமா? குடியா துடிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா ஒண்ணு என்ன, அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில வராது. ஏன், நொண்டியா? இல்லங்க, அவ்வளவு அடக்கமான பொண்ணு. நீங்க பாக்கறா கூட ஜன்னல் வழியா தான் பாக்கணும். எனக்கு வேண்டியது பொண்ணு. அத எந்த வழியா பார்த்தா நமக்கு என்ன? கூட கூட வாங்க மாப்பழமே கடவுதாங்க தெரியுது. பாரியா, கடவு திறக்கும், பொண்ணு வரும், விட்டுறாத வயசு பொண்ணும். என்ன இருக்கு? போண்டா, முறுக்கு, பொங்கல் வடை, இட்லி, தோசை, கிச்சடி, பச்சடி, ரொட்டி, பிஸ்கட், சட்னி, சாம்பார், குருமா, வடகு, சோடா, கலர், காபி, டீ. ஏய்யா, இவனை சந்தையில லேகி வித்தானா? ஐட்டத்தை ஆள் உயரத்துக்கு அடுக்கிறான். சரி, அதுல ரெண்டு விடு.
சிங்கிள் டீயே கடன் கேட்கிற பையன் இன்னைக்கு ஏக செட்டப்ல பேசுறான். என்னமோ நடந்திருக்கு. பசிக்குது. சரியான சாப்பாட்டு ராமன் இருப்பான் போல இருக்க. சாப்பாட்டு ராமன் இல்லையா, சீதாராமன். சீதாராமன் இவனுக்கு அனுமார்னு பேர் வச்சிருக்கோம். ஓ முஞ்சிய கண்ணாடியில பாக்கலையா? இதுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம் தீனியில? என்னையா சாம்பாராது இதுன்னு நாளையில இருந்து புதுமையை ஏதாவது போடுங்கயா. தர்ம அனுப்பிச்சுட்டா கட்ன புருஷன வீட்டை விட்டே விரட்டிட்டா. இப்ப நடனா பத்தினி மாதிரி கோயிலுக்கு வர்றான். நல்ல காலம்டா. என்மேல அபாண்டமா பழி சுமத்துறவங்களுக்கெல்லாம் வாய கொடுத்திருக்கிற அந்த மாரியாத்தா எனக்கு ஆறுதல் சொல்ல நினைக்கிற ஒண்ணு உமைய படிச்சிருக்காளே இந்த கல்லஞ்சக்காரிக்கு. எப்பத்தான் உன் மேல கருணை பிறக்குமோ? கருணையாவது வெங்காயமாவது அதெல்லாம் சாம்பார் வைக்கதான் உதவும். உன் கண் கண்ட தேவன் யாரு? உன் முதலாளி முதலாளி அவர் கையில விலங்க மாட்டி ஜெயில பண்ணது யார்? ஜட்ஜி மகேஸ்வரி. அவங்களை சும்மா விடலாமா? உண்மைதான். என் முதலாளி அநியாயமா தண்டிச்ச அந்த ஜட்ஜி மகேஸ்வரி ஒழிச்சு கட்டினாத்தான் என் ஆத்மா சாந்தி அடையும்.
தண்ணியை குடி. என்ன ஏப்பா கொல்ல வந்த? அம்மா, எங்க முதலாளிய அநியாயமா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்களே, அதுக்கு பழி வாங்கதான் உங்களை கொல்ல வந்த. என்ன கொண்டுட்டா மட்டும் உங்க முதலாளிக்கு விடுதலை கிடைச்சுமா? மணிவேலு, உனக்கு முதலாளி மட்டும்தான், எனக்கு புள்ள மாதிரி என்ன செய்யறது? தெய்வ தீர்ப்புக்கு முன்னால பாசம் பணிஞ்சு போய் தானே தீரணும். அதனால்தான் அப்படி ஒரு தீர்ப்பு சொன்ன. அம்மா என்ன மன்னிச்சிருங்க அம்மா, நான் புரியாம தவறு பண்ணிட்டு தப்பாவே மன்னிச்சிருங்க அம்மா, மன்னிச்சிருங்க அம்மா. மணிவேலை உள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும், பொறுப்பை என்கிட்ட விடுங்க, நான் செஞ்சிடறேன். கவலைப்படாதீங்க, எப்படியாவது ஜெயில் தம்பிய உடச்சாவது வெளியில கொண்டு வந்துருவாரு. என்ன என்கிட்ட ஒரு பெரிய டிராபாக்குன்னா, தெனால்ராமன் குதிரைக்கு முன்னால புல்லு கட்டினாதான் அது ஓடும். அந்த மாதிரி எனக்கு பச்சையா கத்தையா நோட்ட காட்டிட்டீங்கன்னா கேஸ் ஈஸி வின். தேங்க்யூ. அதையும் எழுத்துட்டீங்க? அது அட்வான்ஸ். இது கேஸ் ஜெயிச்ச உடனே அப்புறம் வட்டங்களா? என்னது, நீங்க யார்? பெரிய ஜட்ஜாமானுடைய ஹஸ்பண்ட், லீடிங் டாக்டர். உங்க கேஸ் எனக்கு கிடைச்சிருக்குன்னா உங்களை உட்கார வச்சு வயிறார நான் சாப்பாடு போடணும். லபரா? என்னங்க லபராவா? அதாங்க லலிதா, பத்மினி, ராகினி, முதல் எழுத்தை வச்சு கூப்பிடுறேன், மொத்த பேரையுமா கூப்பிட முடியாது. ஆடு கோழி எல்லாம் வாங்கி சாருக்கு இன்னைக்கு ஜமாய்ச்சிடு. ஹலோ, அட்வொகேட் ஹரிச்சந்திரன் பிஏபிஎல் ஸ்பீக்கிங். அங்கேயார் பேசுறது? ஜட்ஜம்மாவா பேசுறது? சௌக்கியமா இருக்கீங்களாமா? உங்க வீட்டுக்காரர் டாக்டர் சௌக்கியமா இருக்காரா? தெரிஞ்சு கேக்குறீங்களா தெரியாம கேக்குறீங்களான்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. என் வீட்டுக்காரர் என்னோட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு. இப்ப உங்க வீட்டுல இருக்கிறதா ஒருத்தர் மூலமா கேள்விப்பட்டேன், அவரோட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் போன் பண்ணேன். ஐயோ, யாரோ வேண்டாதவங்க உங்களுக்கு தப்பு தகவல் கொடுத்திருக்காங்க. டாக்டரையா என் வீட்டு வாசப்படிய கூட மிதிக்கல. டாக்டர், நீங்க வாசப்படிய தாண்டி தானே வந்தீங்க? ஏன்னா நான் போய் பேசுற பழக்கம் இல்ல. சொல்லுங்கம்மா. விடிஞ்சா எங்களுக்கு கல்யாண நாள். ஒவ்வொரு வருஷமும் சமயபுரம் சன்னதியில மாங்கல்யத்தை காணிக்கையா செலுத்தது வழக்கம். என் மேல அவருக்கு 1000 கோபம் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் என் கூட கோயிலுக்கு வந்து பிரார்த்தனையை செலுத்திட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு அவரு தான் போனை கொடுங்க. அம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றப்போ அவர் இங்க இருந்திருந்தாருனா என் தோல் மேல ஏத்தி கொண்டு வந்து உங்க வீட்டுல இறக்கி இருப்பேனம்மா. என் கை காலெல்லாம் பதறதே, அவர் இப்ப என் கண் முன்னால இல்லையே, இருந்தா கூட்டிட்டு வந்திருப்பேனம்மா. ஆமாம்மா, ஆமாம்மா. உண்மையாத்தான் சொல்றீங்களா? அவர் இல்ல என்ன? மன்னிக்கணும்மா, விளையாடுற பருவத்தை எல்லாம் நான் தாண்டிட்டேன். சத்தியமா சொல்றேன், உங்க புருஷங்க இல்ல. சமயபுரத்து தாய் மேல சத்தியமா சொல்றேன், உங்க புருஷங்க இல்ல. இல்ல 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 இல்ல, தட்ஸ் ஆல். எஸ், அந்த ஆதிபராசக்தியின் ரெப்ரசன்டேட்டிவாக தன்னை நினைத்துக் கொண்டிருக்கும் கீழ்கோர்ட் நீதிபதி மகேஸ்வரி கோர்ட்டையும் சாட்சியங்களையும் அவமதித்து குருட்டுத்தனமாக ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். யோரான ஜட்ஜ் மகேஸ்வரி என்ன ஆனாரப்பட்ட சமயபுரத்தாலே வந்தாலும் ஐ டோன்ட் கேர். என்னுடைய கட்சிக்காரர் நிரபராதி, 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 தட்ஸ் ஆல். மிராஸ் மணிவேல் நிரபராதி என்பதற்கு ஆதாரம் ஒன்றாய் இரண்டாய் எடுத்து சொல்ல, மண்ணெண்ணைக்கு மக்கள் கியூவிலே நிற்பது போல் பாயிண்ட்கள் என் வாயிலே இருந்து வெளியே வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றன. யோரானர், ஆண்டவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், யோரானர், நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய கட்சிக்காரர் ரவுடி ஐயனாரை கொலை செய்ய வாட் ஹேப்பன் மிஸ்டர் ஹரிச்சந்திரன், என்ன பேச முடியலையா? ஓ மை காட். அட்வொகேட் ஹரிச்சந்திரன் அவர்களுக்கு எதிர்பாராமல் ஏற்பட்ட உடல் நலக் குறைவின் காரணமாக வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. அடி ரங்கநாதன் தங்கச்சி
சாட்சி நீ வாய் திறந்து வார்த்தையொண்ணோ பேசிடாத ஊமச்சி அடிரங்கனாதே தங்கச்சி இப்ப ரெண்டு கட்டம் உங்கச்சி நீ வாய் திறந்து வார்த்தையொண்ணோ பேசிடாத ஊமச்சி சாட்சி சொல்லுவ நல்ல கணவன் மனைவி பிரிஞ்சு நிக்க ஆட்சி பண்ணுவ கூண்டிலேறி மனுஷங்க போல் சாட்சி சொல்லுவ நல்ல கணவன் மனைவி பிரிஞ்சு நிக்க ஆட்சி பண்ணுவ நினைச்சதனி முடிச்சிடத்தான் கூட்டி பண்ணுவ நினைச்சதனி முடிச்சிடத்தான் சூழ்ச்சி பண்ணுவ உள்நாடகத்தில் விதவிதமா காட்சி பண்ணுவ நாடகத்தில் விதவிதமா காட்சி பண்ணுவே அடிரங்கனாரே தங்கச்சி இப்ப ரெண்டு கட்டம் உங்கச்சி நீ வாய் திறந்து வார்த்தையொண்ணோ பேசிடாத பூமச்சி பொண்ணு கற்பிழந்தா பார்த்து நிக்கிற அத பார்த்துக்கிட்டே புன்னகதான் பூத்து நிக்கிற வயசு பொண்ணு கற்பிழந்தா பார்த்து நிக்கிற அத பார்த்துக்கிட்டே புன்னகதான் பூத்து நிக்கிற தாய்ப்பழிய தான் சுமந்த குமரி பொன்னேரியே தாய்ப்பழிய தான் சுமந்த குமரி பொன்னேரியே ஒரு தெய்வமாக்கி கோயிலிலே இருக்க வச்ச தாயே ஒரு தெய்வமாக்கி கோயிலிலே இருக்க வச்ச தாயே அடிரங்கராதே தங்கச்சே இப்ப ரெண்டு கட்டா உங்கச்சி நீ வாய் திறந்து வார்த்தையொண்ணு எந்த நேர என்ன செய்வ யாருக்குத்தான் தெரியும் ஓ அந்த ரங்க உலகத்தில் யாருக்குத்தான் புரியும் எந்த நேர என்ன செய்வ யாருக்குத்தான் தெரியும் ஓ அந்த ரங்க உலகத்தில் யாருக்குத்தான் புரியும் ஆகமத்தா எது செஞ்சாலும் நன்மையிலே முடியும் ஆகமத்தா எது செஞ்சாலும் நன்மையிலே முடியும் அம்மா நீ இல்லாட்டி இருண்டவான எப்படித்தான் விடியும் நீ இல்லாட்டி இருண்டவான எப்படித்தான் விடியும் அடிரங்கனாதே தங்கச்சி இப்ப ரெண்டு கட்டா உங்கச்சி நீ வாய் திறந்து வார்த்தையொண்ணு பேசிடாத பூமச்சி பேசிடாத பூமச்சி பேசிடாத பூமச்சி பாவம் செவனப்பா பந்தயத்தை விட்டு விட்டு பால் சொம்போட தெரியறான் சொம்புல பால் இருக்குதுங்கிற கங்கா தீர்த்தம் எதுக்கு மக கெட்டு போயிட்டான்ல தலையில கொஞ்சம் கங்கா தீர்த்தத்தை ஊத்துனா தோஷ நிவர்த்தி ஆயிடும்னு யாரோ சொன்னாங்களா மானம் கெட்ட பைய இப்படி ஒரு மக எனக்கு இருந்தா அன்னைக்கு வெட்டி பொடி போட்டிருப்பேன் உனக்கு இருக்குது அவனுக்கு இல்லையே நினைச்சேன்
அவமான சின்னமா இந்த ஊர்ல வாழ்றதை விட அவளுக்கு விஷத்தை கொடுத்து கொன்னுறது எவ்வளவோ மேல். கற்பகம், எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா, மாரியாத்த கோயிலுக்கு போயிருந்தேன், இந்த அபிஷேக பால் கொடுத்தாங்க. அந்த அம்மன மனசு நினைச்சுக்கிட்டு இத சாப்பிடுமா, உன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிடும். உங்க திருப்திக்காக வேணா நான் இதை சாப்பிடுறேன். நீ சாப்பிடுமா, இதோ வந்துடுறேன். தாயி மகமாயி, நீங்களா வாங்கம்மா, பசியா இருக்கு, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது சமைச்சிருப்பேன். கோயில இருந்து கொண்டு வந்த அபிஷேக பால் தான் இருக்கு. அபிஷேக பால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. அப்பா, என் வயிறு குளிர்ந்து போச்சு. இந்த புண்ணியம் உனக்கு என்னைக்கும் பாதுகாப்பா இருக்கும். நான் போயிட்டு வரேன். அவமானம் தாங்க முடியாம அபிஷேக பால்ல நானே உனக்கு விஷங்கள் வந்து கொடுத்துட்டேன். நீ பிணமாக காரணமாயிட்டே. இந்த பாவியை மன்னிச்சிரம்மா, மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. அப்பா என்னப்பா சொல்ற, அபிஷேக பால்ல விஷத்தை கலந்துட்டியா? கடவுளே, விஷம் ஒண்ணு தெரியாம காயத்ரி அம்மாவுக்கு அந்த பாலை கொடுத்துட்டேன். பெரிய பாவம் பண்ணிட்டேன். பதட்டத்தோடு ஓடி வர, நடக்க கூடாதுன்னு நடந்துருச்சுமா? என் வீட்டுக்கு வந்த உங்களுக்கு விவரம் தெரியாம விஷம் கலந்து பால கொடுத்துட்டேன். அப்படியா? என்னமா இது, பால்ல விஷம் கலந்துருக்கும் சொல்ற? அப்படியான பச்சை குழந்தை மாதிரி சிரிக்கிறீங்க. பல்லில விஷம் கொண்டிருக்கிற பாம்பையே நெஞ்சில ஆபரணமா சுமந்துகிட்டு இருக்கிற எனக்கு பாலும் விஷமும் பழக்கத்துல ஒண்ணுதான். அம்மா கற்பகம், நான் உன் வீடு தேடி வந்து கையேந்தி பிச்சை கேட்டதே உன்னை விதிக்கிட்டேந்து காத்து ரட்சிக்கத்தான். இப்போ விஷமுறிவு மட்டுமல்ல விதிமுறிவும் ஏற்பட்டு போச்சு. கவலைப்படாத, நீ வேதனைங்கிற கிரகணத்திலேந்து விடுபட்டுட்ட, சோதனைங்கிற ஆத்த கடந்துட்ட. இனி உன் வாழ்க்கையே ஒரு வளர்ப்பிறதா? எல்லாம் உங்க ஆசீர்வாதம்மா. மகமாயி உன்னை மனசார ஆசீர்வதிச்சிட்டா, கூடிய சீக்கிரமே உனக்கு மனம் போல மாங்கல்யம் கிடைக்குங்கிறதுக்கு இதுவே நல்ல சகுனம். சந்தோஷமா போயிட்டு வா. மிஸ்டர் மணிவேல், உங்களிடம் இப்போது நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் சொல்லும் பதிலை பொறுத்துதான் இந்த வழக்கின் தீர்ப்பு இருக்கிறது. கொலை செய்யப்பட்ட அந்த இரவு நீங்கள் வெகு நேரம் கழித்து வீடு திரும்பியிருக்கிறீர்கள் என்றும், அப்போது படபடப்பும் நடுக்கமும் உங்களிடம் காணப்பட்டது என்றும் நீர் கண்ட சாட்சியங்கள் மூலம் தெளிவாகிறது. வெகு நேரம் கழித்து நீங்கள் வீடு திரும்ப வேண்டிய காரணம் என்ன? குடிப்பழக்கம் இல்லாத உங்கள் வீட்டில் இருந்து போலீசார் மதுபாட்டில்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். அது எப்படி? அன்னைக்கு ராத்திரி எங்க போயிருந்தீங்க? ரவுடி ஐயனார கொலை செய்யத்தானே? இல்ல இல்ல, சத்தியமா இல்ல. அப்படின்னா எங்க போயிருந்தீங்க சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன், இனி இந்த உண்மையை மறைச்சு வச்சா இந்த பாவிக்கு மன்னிப்பே கிடைக்காது. அன்னைக்கு ராத்திரி ராணுவத்தில இருந்து லீவ்ல வந்திருந்த என் நண்பன் என்னை பார்க்க தோட்டத்து வீட்டுக்கு வந்திருந்தான். நான் எவ்வளவோ மறுத்தும் என்னை வற்புறுத்தி குடிக்க வச்சான். அவனை வழி அனுப்பிட்டு வீட்டுக்கு புறப்பட நடுராத்திரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம பரவழியில மாட்டு வண்டியோட அச்சானியும் முறிஞ்சு போச்சு. வண்டியை அங்கேயே விட்டுட்டு
குடிபோதையில தட்டு தடுமாறி தெருவில் நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய குடும்ப கௌரவம் என் எண்ணத்துக்கு குறுக்கே நின்றுச்சு. அதனால இந்த உண்மையை ஊருக்கு தெரியாம மறைச்சிட்டேன். ஆனா சகலத்துக்கும் சாட்சியான சமயபுரத்து மாரியம்மா அதே ராத்திரியில் நடந்த ஒரு கொலைப்பையை என் மேல சுமத்தி ஏவாயா இல்லையே அந்த உண்மையை ஒத்துக்க வச்சுட்டான். ஐயா, நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா என கொலகாரன் மட்டும் சொல்லாதீங்க. ஐயா, தயவு செஞ்சு என கொலகாரன் மட்டும் சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. நீங்க கொலை செய்யலனா வேற யாரு அந்த ஐயனார கொண்டு இருக்க முடியும்? நான் சொல்றேன், கொலை செஞ்சது யாருன்னு எனக்கு தெரியும். ஆமாங்க, எனக்கு தெரியும். எங்க கூட வாங்க, நான் காட்டுறேன். ஐயா வாங்க ஐயா. நீ ஊமையாச்சே, உனக்கு எப்படி பேச்சு வந்துச்சு? முதல்ல கொலை செஞ்சது யாருங்கிறத நான் காட்டுறேன். வாங்க ஐயா, வாங்க ஐயா. என்னப்பா இது, கொலகாரனை காட்டுறன்னு கோயிலுக்கு கூட்டு வந்து நிக்கிற? அந்த கொலகாரி இருக்கிற இடம் இந்த கோயில் தான். என்னப்பா சொல்ற? ஆமாங்க, செய்யறதெல்லாம் செஞ்சு கூட்டு சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காள இந்த சமயபுரத்தை. இவதாங்க அந்த ஐயனார கொலை செஞ்சா. நான் சொல்றது சத்தியங்க. இந்த ஆலயத்துல கிடைக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற நீயா இந்த அம்மன் மேல இப்படி ஒரு பய சுமத்துற? ஊமையான உனக்கு பேசுற சக்தி கொடுத்ததே இந்த பராசக்தி. அந்த தாயா இப்படி பேசுற? ஆமாங்க, நான் சொல்றத நம்புங்க. கோயில் வாசல்ல படுத்துட்டு இருந்த என்ன இந்த தாய் தான் தட்டி எழுப்பி, டேய் நேரா கோர்ட்டுக்கு போடா, சமயபுரத்தாதான் கொலை பண்ணாங்கிறத சொல்லுடான்னு எல்லாத்தையும் விவரமா என்கிட்ட சொன்னான். நான் ஊமைங்கிறத கூட மறந்து நேரா கோர்ட்டுக்கு போனேங்க. என்ன அறியாம நான் பேசினேங்க, உங்க எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்தேங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சமயபுரத்தா தாங்க, நான் இல்லைங்க. நடந்தத சொல்றேன் கேளுப்பியா. ஒரு நாள் சிவனப்பா மாகாளியம்மன் கோயில் நகையை தேடி புதைச்சி வச்சுட்டு வீட்டுக்கு வந்தான். அங்க அவனோட ஒரே மக கற்பகம் அலங்கோலமான நிலைமையில கெடுக்கப்பட்டு கிடந்த கோலத்தை பார்த்தான், அழுதான், அம்மனை தொழுதான். அதுக்கப்புறம் கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருந்த கோவில் நகைய வேற எவனா அபேஸ் பண்ணிட்டான் தெரிஞ்சு ராத்திரி முழுக்க சுத்திட்டு இருந்தேன். நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டாரு. வேண்டாப்பா, கோயில் நகையை திருடுறது கொலபாதகத்துக்கு சமம். இத நான் தொட்ட பாவம் தான் என் மகன் கெட்டு போறதுக்கு காரணம் ஆயிடுச்சு.
தயவு செஞ்சு வழிவிடு. மறுபடியும் இதை கொண்டு போய் நான் கோயிலேயே சேர்த்துடுறேன். பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேட போறியா? பரவாயில்ல, எங்கிட்டே கூட மொத்த பாவத்தையும் முழுசா நானே ஏத்துக்கிறேன். வேண்டாப்பா, வேண்டாம், சொல்றதை கேளு ஐயனாரு. வேண்டாப்பா, வேண்டாம், வேண்டாம், நீயா என்ன நெல்லுன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அலைக்கடல ஆக்ரோஷமா வீசுற காத்த சுழண்டிட்டு இருக்கிற பூமியை என்னால நிறுத்த முடியும். நிறுத்தினத செயல்பட வைக்கவும் முடியும். என்ன பார்த்தா கேக்குற என்ன தைரியம்? வீண் ஆணவத்தால வழி மாறி போகாத. இதுவரைக்கும் நீ செஞ்ச பாவங்கள் உன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால மன்னிக்கப்பட்டது. இப்போ தர்மம் உன்னை தண்டிக்க தயாராயிடுச்சு. தண்டனையிலிருந்து நீ தப்பிக்கணும்னா தப்பான முறையில நீ அடைஞ்ச இந்த பொருளை உரிய இடத்துல ஒப்படைச்சிரு. எனக்கே புத்தி சொல்றியா? என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. அனாவசியமா இதுல குறுக்கிட்ட உயிர் உனக்கு சொந்தமா இருக்காது. ஜாக்கிரத. உயிர்? அந்த உயிரை உனக்கு கொடுத்தவனா காப்பாத்துறவனா? கடைசியில அந்த உயிரை எடுக்க போறவனா? எங்கிட்டயா சொல்ற உயிரை பத்தி? இப்பவாவது புரிஞ்சுகிட்டியா நான் யாருன்னு? இந்த சித்து விளையாட்டுலாம் எங்கிட்ட வச்சுக்காத. உன் மந்திர தந்திர மாயாஜாலங்களுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. ஆயிரம் தான் இருந்தாலும் கேவலம் ஒரு பொம்பளை தானே. உன்னால என்ன செஞ்சிட முடியும்? என்னடா சொன்ன? இப்படித்தாங்க அந்த ஐயனார் கொலை செய்யப்பட்டான். அந்த கொலைப்படி இந்த மணிவேலு மேல சுமத்தப்பட காரணம் இவன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தான். அந்த குற்றத்தை மணிவேலு தன் வாயால ஒத்துக்கணுங்கிற காரணத்துக்காகத்தான் தாயார் பழிய அவன் மேல சுமத்தினாங்க. என்ன நம்ப முடியலையா? அன்னையின் திருவிளையாடல மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கும். ஆனா அதனால நிறைவேற்றப்பட்டது தர்மம், அழிக்கப்பட்டது அதர்மங்கிறது அன்னையை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். பாவியான ஐயனார் அழைக்கப்பட்டா, பாதிக்கப்பட்ட கற்பகம் வாழ வைக்கப்பட்டா, அதுக்கு என் பக்தையான நீதிபதி மகேஸ்வரிய ஒரு கருவியா நான் பயன்படுத்திக்கிட்டேன். நீ பயன்படுத்திக்கிட்டியா? அப்படின்னா நீ? நானா? சமயபுரத்து நாயகியே சமயத்தில் காக்கும் நாரணியே சமயபுரத்து நாயகியே சமயத்தில் காக்கும் நாரணியே காரணியே பவதாரணியே அன்னபூரணியே சமயபுரத்து நாயகியே சமயத்தில் காக்கும் நாரணியே புடுத்திய பேர்க்கு காப்பாய் நிற்கும் தயவல்லவோ புரியவர் கருளும் பெரிய பாளையத்திரு நகர் வாழும் தாயல்லவோ
தீய பேர்க்கு காப்பாய் நிற்கும் தயவல்லவோ, உரியவர் கருளும் பெரிய பாளைய திருநகர் வாழும் தாயல்லவோ, கேட்டை களையும் கோட்டை மாறியாய் சேலத்தில் வளரும் சோழர் அல்லவோ. களையும் கோட்டை மாறியாய் சேலத்தில் வளரும் சோழர் அல்லவோ, பார்ப்புடன் பொங்கல் படைப்பவர் குதம் கோல விழியம்மன் அவளல்லவோ, சமயபுரத்து நாயகியே சமயத்தில் காக்கும் நாரணியே. அழகாய் வலம் வரும் வேர்க்காடு அமர்ந்த அருள் அல்லவோ, திருவேற்காடு அமர்ந்த அருள் அல்லவோ, ஆலயம்மன் என திருப்பெயர் விளங்க அருமறை பாடும் பொருள் அல்லவோ. தர்மத்தை காப்பாள், துயர்களை தீர்ப்பாள் துர்க்கை பவானி அவள் அல்லவோ, கருமத்தை நீக்கி கவலையை போக்கி கை கொடுக்கும் குளிர் நிழல் அல்லவோ. சிம்மவாகினி ஜெகன் மோகினி மோகினி தர்மரூபிணி கல்யாணி ரூபிணி கல்யாணி கமலவாசனி கமலவாசனி மந்தஹாசனி மந்தஹாசனி காலபயங்கரி காமாட்சி காலபயங்கரி காமாட்சி மாலினி சூனினி ஜனனி ஜனனி சங்கரீஸ்வரி மீனாட்சி மீனாட்சி